நம்ம சேனல்ல பயோகிராஃபி எல்லாம் பாக்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாரோட பயோகிராஃபின்னு எல்லாருமே பண்ணிருப்பீங்க. ஆமாங்க, சீரியல் ஆக்டர் அவினாஷ் அவர்களை பத்தி தான் நம்ம எல்லாரும் இந்த வீடியோல பாக்க போறோம். டான்ஸ் ஜோடி டான்ஸோட டைட்டில் நீத்த எல்லாருமே பாத்திருப்பீங்க. டைட்டில் வின்னர் ஆனாரு அவினாஷ். ரெண்டு கால்கள் உடஞ்சிருந்தா கூட நான் என்னுடைய பெஸ்ட கொடுப்பேன். கிட்டத்தட்ட 5-6 வருஷமா இந்த ஒரு டைட்டிலுக்காக நான் போராடிட்டு இருந்தேன். அதனால கண்டிப்பா நாங்க ஆடுவோம் அப்படிலாம் சொல்லி சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. ஃபைனலா டைட்டிலும் வின் பண்ணாங்க. எல்லாருமே அந்த எபிசோட பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இவரு இப்போ கயல் சீரியல்ல அன்பு கேரக்டர் பண்ணிட்டு வராரு. அதுக்கு முன்னாடியே இவருடைய கெரியரும் சன் டிவில தான் ஸ்டார்ட் ஆச்சு. இவருடைய ஃபேமிலி, இவர் எங்கிருந்து வந்தாரு, இவருடைய கெரியர் எப்படி ஸ்டார்ட் பண்ணாரு, இவரை பத்தின நிறைய இருந்தாலுமே அவருக்கு இந்த மீடியா மேல ஒரு மோகம் இருந்ததுனால சின்ன வயசுல அவங்களுடைய வீட்டுல அவங்க அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டாராம். அப்பா அப்பா நான் கண்டிப்பா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இதுக்குதான் போவோம் அப்படின்னு சொன்னதுமே, சரி ஃபர்ஸ்ட் படி அதுக்கப்புறம் நடிக்க பாக்கலாம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டாரு. இருந்தாலும் டான்ஸ் அவர் கண்டினியூ பண்ணிருக்காரு. இவரு July 17 தான் பிறந்திருக்காரு. நிறைய பேர் இவருக்கு தமிழ் பையன், கோயம்புத்தூர் பையன் அப்படி எல்லாம் சொல்றாங்க. ஆனா இவருடைய நேட்டிவ் பாத்தீங்கன்னா கேரளா தான் அப்படின்ற விஷயத்தை அவரே சொல்லிருக்காரு. இவர் 4th படிக்கும் போது தான் இங்க சென்னைக்கு வந்திருக்காங்க. ஓடி விளையாடு பாப்பால தான் இவரை பாத்திருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிருக்காங்க. ஆனா சன் டிவில தான் சின்ன வயசுலயே இவர் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. தில்லானா தில்லானா அப்படின்ற ஷோல தான் இவர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அப்ப இவரு 4வது படிச்சிருக்காரு. அப்படி படிக்கும் போது அடுத்த டான்ஸ் ஷோ தான் ஓடி விளையாடு பாப்பா, அதுல எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும் போதுதான், சரி சரி நீ போதும் போதும் நடிக்கலாம் போ வேணா நீ படிப்போ அப்படின்ட்டு 7th படிக்கும் போது திரும்ப படிக்க போனாராங்க. அதுக்கப்புறம் 12th முடிக்கிற வரைக்குமே படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காரு. ஸ்போர்ட்ஸ்லயும் சூப்பராவே பண்ணிருக்காரு. கிட்டார் எல்லாம் நல்லாவே வாசிப்பாரு. அண்ட் இவரு ஒரு ஆக்ட்ரஸ் உடைய பிரதர் தான். அவங்க வேற யாருமே இல்ல, காற்றுக்கு என்ன வேலி சீரியலா இருக்கட்டும், இப்ப நிறைய சீரியலா இருக்கட்டும், அண்ட் டான்ஸ் ஜோடி டான்ஸ்லயே ஒரு பெர்ஃபார்மரா வந்திருப்பாங்க. ஆமாங்க, நடிகை அக்ஷிதா இவருடைய சிஸ்டர் தான், அதாவது தங்கச்சி. ரெண்டு பேரும் சேர்ந்து யூடியூப் சேனல் ரன் பண்றாங்க. அண்ட் ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா தனித்தனியாவும் சேனல் ரன் பண்றாங்க. அவருடைய ஒய்ஃப் கூட சேர்ந்துலாம் கூட சேனல் ரன் பண்றாங்க. என்னது ஒய்ஃபா திருமணம் ஆயிடுச்சா அப்படின்ட்டு இவரும் ரொம்ப டீப்பா தெரியாதவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் குழப்பமா இருக்கும். ஏன்னா பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சப்பியா சின்ன வயசு பையனாவே இருக்க மாதிரி இருக்கும். ஆனா இவருக்கு வயசு பாத்தீங்கன்னா 28+ ஆகுதாங்க. இவர் காதல் திருமணம் தான் பண்ணிருக்காரு. இவருடைய காதல் கதை ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். அதுக்கு முன்னாடி இவருடைய கெரியர் டான்ஸ் மூலமா ஸ்டார்ட் ஆனதுனால சன் டிவில தான் இவருக்கு ஃபர்ஸ்ட் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுவும் அழகு சீரியல்ல திருநான்ற கேரக்டர் பண்ணிருக்காரு. யாரெல்லாம் அந்த சீரியல மிஸ் பண்றீங்க, இந்த கேரக்டர் மிஸ் பண்றீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அப்பதான் நடிக்கவே இவர் கத்துக்கிட்டாராம். ரேவதி மேம் அண்ட் தலைவாசல் விஜய் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நடிக்கவே சொல்லி கொடுத்தாங்க. நடிப்பையும் தாண்டி யதார்த்தமா இருக்கணும், அப்பதான் உனக்கு நடிப்பே வரும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்தாங்களாம். சோ நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இவருக்கு நிறைய சீரியல் வாய்ப்பு எல்லாம் கிடைச்சது. தொடர்ந்து நடிச்சுட்டே தான் இருந்தாரு. அம்மன் சீரியலா இருக்கட்டும், அப்படியே மலையாளத்துல சாக்லேட் அப்படின்ற சீரியலா இருக்கட்டும், நிறைய சீரியல்ஸ் அப்பாக்கும் தெரிஞ்சுதான். அப்பா ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாங்க, அம்மா ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா. இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. எது வேணாலும் பண்ணு, கரெக்டா பண்ணு, நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு நம்பிக்கையில தான் இவரு லவ்வே பண்ணிருக்காருன்னு கூட சொல்லலாம். இவரு லவ் பண்ண சமயத்துல அவங்களுடைய ஒய்ஃப், அதாவது இப்ப இருக்கிற ஒய்ஃப் பாத்தீங்கன்னா துபாய்க்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அவங்களுடைய வீட்டுல. ஏன்னா அவங்களுடைய வீட்டுல ஒத்துக்கவே இல்லையா, எப்படி இவனெல்லாம் நம்பி குடும்பம் நடத்த போறியா அப்படி எல்லாம் கேட்டு கடத்திருக்காங்க அவங்கள. அதுக்கப்புறம் இவரு சூர்யா மாதிரியும் சிம்பு மாதிரியும் அங்கேயே பறந்து போயிட்டு வீட்டு முன்னாடி எல்லாம் உட்காந்து ஒரே போராட்டம் பண்ணி அதுக்கப்புறம் என்னுடைய பொண்ணை வேணா கூட்டு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தாங்க இங்க சென்னைக்கு வந்து இவங்களுடைய திருமணம் எல்லாம் நடந்திருக்கு. இப்ப லைஃப் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா லீட் பண்றாரு. அப்பா அம்மா கூட சேர்ந்து தன்னுடைய மனைவி தெரேசாவும் இப்போ ஒரு பேக் போனா இருக்காங்க. அவினாஷ் பாத்தீங்கன்னா இந்த டைட்டிலுக்காக ரொம்பவே போராடினாரு. கால் உடஞ்சா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சாதிச்சிருக்காருன்ட்டு நிறைய பேர் அவரை வாழ்த்திட்டு வராங்க. அந்த வகையில இவருக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோ வந்து பாக்குறேன். தொடர்ந்து வீடியோஸ்ல பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.